அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே. போன அத்தியாயத்துல வானதி குடந்தை ஜோதிடர் வீட்டில இருந்து திருவாரூர் போற சாலையில காலாமுகர்களால கடத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவங்க கொஞ்ச தூரம் வரைக்கும் அவளுடைய பல்லக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா வானத்திய மிரட்டினதையும் நம்ம பார்த்தோம். வானதி இளவரசரை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு உறுதியோட இருந்ததையும், காலாமுகர்கள் ஏன் இவளை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட விசாரிச்சதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு நடுவுல தூரத்துல யாரோ வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காலாமுகர்களை வானதி பயமுறுத்த நினைச்சதையும், அதுக்கு அவங்க அனிருத்த பிரம்மராயர் தான் எங்களை உங்களை கடத்துறதுக்காக அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னதையும் நம்ம கேட்டோம். இப்போ இந்த அத்தியாயத்துல அனிருத்த பிரம்மராயர் வானதிய காப்பாத்துறதுக்காக வராரா, இல்ல காலாமுகர்கள் சொன்ன மாதிரியே அவர்தான் கடத்திட்டு வர சொன்னாரா, எதுக்காக வானதிய கடத்திட்டு வர சொன்னாரு, வானதி கிட்டேந்து ஏதாவது விவரங்களை அனிருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா, இல்ல வானதியே அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல போறாளா, எதுக்காக அனிருத்தர் அந்த நேரத்துல அங்க வராரு, அடுத்து வானதி என்ன செய்ய போறா, இப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள் அத்தியாயம் 39 கஜேந்திர மோட்சம். இவ்ளோ நேரமும் வானதி பல்லக்கிலேயேதான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. பல்லக்கு தூக்கிகள் அத இப்போதான் தரையில இறக்கி வச்சிருக்காங்க. வானதி பல்லக்குல இருந்து வெளியில வந்து நின்றுருக்கா. கிட்டக்க நெருங்கி வந்துகிட்டு இருந்த அந்த ஊர்வலத்தை பார்த்துக்கிட்டே அவ நின்னுட்டு இருந்திருக்கா. காலாமுகர்களும் அதே திசைய பாத்துக்கிட்டே எதுவுமே பேசாம மௌனமா இருந்திருக்காங்க. தண்ணீர் நிரம்பி இருக்கிற கழனிகள்ல தவளைகள் போட்ட சத்தமும் வாடை காத்துல மரக்கிளைகள் அசைஞ்ச சத்தமும் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. இங்கிருந்து ஓடி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வானதிக்கு தோணல. அது முடியாத காரியம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. இந்த காலாமுகர்கள் கிட்ட இருந்து ஏதாவது யுக்தி செஞ்சு தப்பிச்சாலும் தப்பிக்கலாம். அன்பில் அனிருத்தர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கறத கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அவருடைய அறிவாற்றலும் ராஜ தந்திரமும் சூழ்ச்சி திறனும் இந்த உலகத்துக்கே பிரசித்தமானது. அது மட்டும் இல்லாம சக்கரவர்த்தி கிட்ட அவரு ரொம்பவே செல்வாக்கு உடையவர் அப்படிங்கறதும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். பழையாறையில இருக்கிற அரண்மனை பெண்கள் சோழ சாம்ராஜ்யத்துல மத்த எந்த அதிகாரிகளை பத்தியும் சிற்றரசர்களை பத்தியும் வம்பு பேசுவாங்க, ஆனா அனிருத்தரை பத்தி மட்டும் எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த புறத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அறையிலேயே ரொம்ப ரொம்ப மெதுவா அந்தரங்கமா பேசினா கூட இவருடைய காதுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. சக்கரவர்த்தி வேற எதை வேணும்னாலும் பொறுத்துக்கலாம், ஆனா தன்னோட அந்தரங்க பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரியவரா இருக்கிற முதன் மந்திரிய பத்தி யாராவது ஏதாவது அவதூறு பேசுறத அவரு பொறுத்துக்கவே மாட்டாரு அப்படிங்கறதும் அவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வானதிக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. இளவரசி குந்தவையும் இவர்கிட்ட பெரிய மரியாதை வச்சிருக்கா அப்படிங்கறதும் அவ தெரிஞ்சு வச்சிட்டு இருந்திருக்கா. அதனால அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்னு அவ எதிர்பார்த்தா. இந்த காலாமுகர்கள் வேற மாதிரி சொன்னதும் அவளுடைய மனோதைரியமே குலைஞ்சு போயிடுச்சு. இவர் எதுக்காக இந்த அநாதை பெண்ண கடத்திட்டு வர சொல்லியிருக்கணும், ஒருவேளை இவங்க பொய் சொல்றாங்களோ என்னமோ, வந்துட்டு இருக்கிறது ஒருவேளை பழவேற்றையர்களா கூட இருக்கலாம் இல்லையா, இல்ல மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களும் இருக்குமோ. யாரா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம், இளவரசரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதனால என்ன ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நடந்தாலும் சரி, நம்மளுடைய உயிரே போறதா இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி யோசிச்சதும் வானத்திக்கு குளஞ்சு போயிருந்த மனோதைரியம் திருப்பியும் வந்திருக்கு. வரட்டும், யாரா இருந்தாலும் வரட்டும், நான் கொடும்பாலூர் வேலீரோட வீர பரம்பரையில வந்தவ அப்படிங்கறத நிலைநாட்டுறேன், குந்தவை பிராட்டியோட அந்தரங்க தோழி அப்படிங்கறதையும் காட்டுறேன் இப்படின்னு வானதி மனசுக்குள்ள நினைச்சிருக்கா. அங்க வந்துட்டு இருந்த ஊர்வலத்துல இருந்து ஒரு பல்லக்கு மட்டும் பிரிஞ்சு முன்னாடி வந்திருக்கு. மத்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாமே கொஞ்சம் பின்னாடியே நின்றுச்சு. முன்னாடி வந்த பல்லக்கு வானதிக்கு பக்கத்துல வந்ததும் தரையில இறக்கப்பட்டிருக்கு.
அதுக்குள்ள இருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியில வந்து நின்றிருக்காரு. அவர் கை காட்டின உடனே சீவிகை, அதாவது பல்லக்க சுமந்து வந்தவங்களும் காலாமுகர்களும் கொஞ்சம் தள்ளி போய் நின்றிருக்காங்க. அனிருத்தர் வானத்திய மேலையும் கீழியுமா உத்து பார்த்துட்டு, இது என்ன விந்தை, நான் பாக்குறது கனவில்லையே, என் முன்னாடி நிக்கிறது கொடும்பாலூர் இளவரசிதானே, ஈழத்து போர்ல வீர சொர்க்கம் அடைஞ்ச பராந்தகன் சிறிய வேளானோட செல்வ புதல்வி வானத்தி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா ஐயா, நான் பாக்குறதும் கனவில்லையே, எனக்கு முன்னாடி நிக்கிறது சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிற மக்களோட பயபக்திக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே, சக்கரவர்த்தியோட அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன் மந்திரி தானே அப்படின்னு கேட்டிருக்கா. தாயே, நான் யாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறத பத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதனால என்னுடைய வேலையும் ரொம்பவே எளிமையாயிடுச்சு, உனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்கற மாதிரி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆஹா, அத பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம், உங்கள மாதிரி அமைச்சர் திலகத்தினால எனக்கு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா அத ஒரு கஷ்டமாவே நான் நினைக்க மாட்டேன். உன்னுடைய வார்த்தைகள் இன்னும் எனக்கு திருப்திய கொடுக்குது. உன்னை அதிகமா கஷ்டப்படுத்துற நோக்கம் எனக்கு கிடையாது. ஒன்னு ரெண்டு கேள்விகள் உன்கிட்ட நான் கேட்க போறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறமா அப்படின்னு அனிருத்தர் முடிக்கிறதுக்குள்ள, ஐயா, நீங்க என்ன கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடி நான் கேக்கிறதுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருந்திருக்கா. கேளம்மா, தைரியமா தயக்கமே இல்லாம கேளு. நான் உன்னுடைய தந்தை மாதிரி உன்னை என்னுடைய மகளாத்தான் நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னுடைய பெரிய தகப்பனாரான சேனாதிபதி பூதி விக்ரம கேசரிய மாதோட்டத்துல நான் சந்திச்சேன். உன்னை என்னுடைய மகளா நினைச்சு பத்திரமா கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் அப்படியே செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அனிருத்தர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப வந்தனம் தந்தையே, குழந்தை வயசுல தகப்பனை இழந்த எனக்கு தந்தையா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்தாரு, இப்போ நீங்க ஒரு தந்தை வந்திருக்கீங்க, இனி எனக்கு என்ன குறை இருக்க போகுது? நீ என்கிட்ட கேட்க ஆசைப்பட்டத சீக்கிரமா கேளம்மா. வானம் கருத்து இருளு சூழ்ந்துகிட்டு இருக்கு, மழை வரும் அப்படின்னு தோணுது. தந்தையே, இந்த சாலையோட பல்லக்குல பயணம் செஞ்சுகிட்டு இருந்த உங்களுடைய அருமை மகள இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறிச்சு இந்த இடத்துக்கு பலவந்தமா கொண்டு வர வச்சது நீங்க தானா? இந்த அபலை பெண்ணோட கைய தீவத்தி பிளம்ல காட்டி எரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் நீங்க தானா? இந்த பயங்கரமான மனுஷங்க அந்த மாதிரி உங்க மேல குற்றத்தை சாட்டுறாங்க, நான் அத நம்பல அப்படின்னு வானதி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, குழந்தையே, இவங்க சொன்னது உண்மைதான், நான் தான் இவங்களுக்கு அந்த மாதிரி கட்டளை இட்டேன், அது குற்றமா இருந்துச்சுன்னா அதுக்கான பொறுப்பாளி நான் தான் அப்படின்னு அனிருத்தர் பேசிட்டே இருக்கும் போது, மூணு உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்குது. குற்றமா இருந்தா அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டவரு, சோழ சாம்ராஜ்யத்தோட சட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிற பொறுப்பு இருக்கிறவரு. நீதிக்கு மாறா சக்கரவர்த்தியே ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை தட்டி கேட்டு அவரையே நியாயமா நடக்க வைக்கிற உரிமை உடையவரு. ஒரு காரியம் குற்றமா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கே தெரியல அப்படின்னா வேற யாருக்கு தெரியும்? ரோட்டோரமா பயணம் செஞ்சிட்டு இருக்கிற அபலை பெண் ஒருத்திய பலவந்தமா வழிமறிச்சு தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் அந்த பெண்ண சித்திரவதை செய்யறதா பயமுறுத்துறதும் குற்றமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னா வேற யார கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட ராஜ்யத்துல வழியில பயணம் செய்யறதுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதுலயும் பெண்களை துன்புறுத்துற துஷ்டர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் உருவாகி இருக்கிறது ரொம்பவே வியப்பான விஷயம்தானே இப்படின்னு வானதி வரிசையா கேள்விகளை கேட்டிருக்கா. முதன் மந்திரி அனிருத்தர் திணறி போயிருக்காரு. நடுவுல குறுக்கிட்டு பேசுறதுக்கு அவரு ரெண்டு தடவை முயற்சி செஞ்சிருக்காரு, ஆனா அது பலிக்கல. இப்போ அவரோட குரலை கடுமைப்படுத்திக்கிட்டு,
பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன்னோட பேச்சு திறமை முழுசையுமே நீ காட்டிடாத. குற்றமா இல்லையா அப்படின்னு நான் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இல்லாம போகல. அது நான் கேக்குற கேள்விக்கு நீ சொல்ற பதில பொறுத்து இருக்கு. முக்கியமான ராஜாங்க ரகசியம் உன்ன தெரிஞ்சிட்ட ஒரு பெண் நாகைப்பட்டினம் போற சாலையில போறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ண தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு என்னோட மனுஷங்களுக்கு நான் கட்டளையிட்டேன். அவங்க என்னுடைய கட்டளைய நிறைவேற்றுறதா நினைச்சுக்கிட்டுதான் இத செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க தவறு செஞ்சிருக்கலாம். ராஜாங்கத்தோட சதி வேலையில ஈடுபட்டிருக்கிற பெண்ணுக்கு பதிலா குடந்தை ஜோதிடர் வீட்ல ஜோதிடம் கேட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிற உன்ன அவங்க தப்பா கூட்டிட்டு வந்திருக்கலாம். மகளே, நீ சொல்லு, குடந்தையில இருந்து பழையாறைக்கு திரும்புறதுதான் உன்னுடைய நோக்கமாம்? பல்லுக்கு தூக்கிகள் தப்பா உன்ன நாகைப்பட்டினம் சாலையில கொண்டுட்டு போறாங்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமா சதி செஞ்ச ஒருத்தனை ரகசியமா பாக்குற நோக்கத்தோட நீ நாகைப்பட்டினத்துக்கு கிளம்பல தானே? இது எதுவுமே இல்ல அப்படின்னு நீ சொல்லி நிரூபிச்சிட்ட அப்படின்னா இவங்க செஞ்சது தப்பு. அதுல எனக்கும் பங்கு உண்டு. என்ன சொல்ற பெண்ணே? இதையே நான் இன்னும் தெளிவா கேக்குறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமா சந்திக்கிறதுக்காக தான் நீ நாகைப்பட்டினத்துக்கு கிளம்புறியா இப்படின்னு அனிருத்த பிரம்மராயர் கேட்டிருக்காரு. இளவரசி இப்போ கதி கலங்கி போயிருக்கா. முதன் மந்திரி அனிருத்தர எரிச்சிடலாமா அப்படின்னு அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்திருக்கு. ஆனா ஆத்திரத்தை வெளியில காட்டுறதுல எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. கள்ளங்கபடம் அறியாம இருந்த இந்த சாது பெண்ணுக்கு இப்போ எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கிற சக்தியும் சூழ்ச்சி திறனும் உருவாகி இருந்திருக்கு. அதனால முதன் மந்திரியோட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம, ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செஞ்சாரு அப்படின்னு சொல்றீங்க? சக்கரவர்த்தியோட அருமை குமாரரை பத்தி நீங்க இந்த மாதிரி அவதூறு பேசுறது குற்றம் இல்லையா? சோழ குலத்துக்கு எதிரான சதி இல்லையா? ஆஹா, இத பத்தி நான் உடனே குந்தவை பிராட்டி கிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு வானதி சொல்லிருக்கா. பேஷா சொல்லு தாயே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட இங்க நீ நிக்கிறதுக்கு அவசியம் இல்ல. நானே உன்ன இளைய பிராட்டி கிட்ட பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன் இப்படின்னு அனிருத்தர் சொல்லிருக்காரு. உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லல அப்படின்னா? சொல்லல அப்படின்றதே கிடையாது தாயே. இந்த கிழவன் கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா உன்னால தப்பிக்க முடியாது. என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அமைச்சர். ஐயா, சர்வ வல்லமை படைச்ச முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியுமே இல்லாத ஏழை அபலை பெண் கிட்ட இருந்து நீங்க இளவரசரை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த யம கிங்கரர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயமுறுத்தினத மாதிரி என்னோட கைய நீங்க நெருப்புல எரிச்சாலும் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல போறது கிடையாது. கொடும்பாளூர் வீர வேளிர் குலத்துல உதிச்ச கோமகளே, உன்னுடைய மன உறுதிய நான் ரொம்ப மெச்சுறேன். ஆனா இளவரசரை பத்தி ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னியே, அது அவ்வளவு சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சில விவரங்களை நீ சொல்லிட்ட. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. என்னோட வேலையும் ரொம்பவே எளிமையா முடிஞ்சிரும் இப்படின்னு அனிருத்தர் சொல்லிட்டே இருக்கும்போது வானதி திருப்பியும் திடுக்கிட்டு இருக்கா. வாய் தவறி ஏதாவது சொல்லிட்டோமா அப்படின்னு நினைக்கும் போதே அவளுடைய நெஞ்ச யாரோ இறுக்கி பிடிக்கிற மாதிரி அவளுடைய உடம்பெல்லாம் பதறி போயிருக்கு. இல்ல, நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த கிழவர் என்ன ஏமாத்துறதுக்கு பாக்குறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியம் அடைஞ்சிருக்கா வானதி. ஐயா, வேதத்தை சொல்ற உங்களுடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரோட முதலமைச்சர் இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லலாமா? நான் இளவரசரை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலையே, நான் ஏதோ சொன்னதா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கா. யோசிச்சு பாரு தாயே, ரொம்ப நல்லா யோசிச்சு பாரு. ஒரு விஷயத்த பத்தி பேசாமலேயே அத பத்தின விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு. நீ சொல்லாமலே சொன்ன விஷயத்த பத்தி நான் சொல்றேன் கேளு. இளவரசர் அருள்மொழிவர்மர் கடல்ல மூழ்கி இறந்துட்டதா உலகமெல்லாம் பேச்சா இருக்குது.
குடிமக்கள் அதிகாரிகள் எல்லாருமே சோக கடல்ல மூழ்கி இருக்காங்க. உனக்கும் அந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இளவரசரை பத்தி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னியே, அதுல இருந்து என்ன தெரிய வருது? இளவரசர் இறக்கல அப்படிங்கறது உனக்கு தெரியும் அப்படின்னு தெரியுதா? அவரை பாக்குறதுக்காக தான் நீ நாகைப்பட்டினம் போயிட்டு இருக்க அப்படின்னு நான் சொன்னதையும் நீ மறுக்கவே இல்ல. இறந்து போன இளவரசரை நான் எப்படி போய் பார்க்க முடியும் அப்படின்னு நீ திருப்பி கேக்கல. நாகைப்பட்டினம் போகல, வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னும் நீ சொல்லல. இதுல இருந்து இளவரசர் உயிரோட இருக்காரு அப்படிங்கறதையும் அவரை பார்க்க போற அப்படிங்கறதையும் நீ ஒத்துக்கிட்ட. மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான். நாகைப்பட்டினத்துல இளவரசர் எங்க இருக்காரு அப்படிங்கறத சொல்லணும். அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கறதையும் சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ சொல்லிட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு நொடி கூட இங்க நீ நின்னு இந்த கிழவனோட பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு எங்க போக விருப்பமோ அங்கேயே போலாம் அப்படின்னு அனிருத்தர் சொல்லிருக்காரு. வானத்தியோட மனசு இப்போ அடியோட கலங்கி போயிருக்கு. முதன் மந்திரி சொன்னது உண்மை அப்படின்னும் அவளுடைய அறியாமையினாலேயே இளவரசரை காட்டி கொடுத்துட்டா அப்படிங்கறதையும் உணர்ந்திருக்கா. இவ செஞ்ச இந்த குற்றத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்குதா? கிடையவே கிடையாது. உயிரை விடுறத தவிர வேற எதுவுமே கிடையாது. ஐயா, நீங்க என்னோட பெரிய தந்தையோட ஆத்ம நண்பர் அப்படின்னு சொன்னீங்க. என்ன உங்களுடைய மகள் அப்படின்னு உரிமை கொண்டாடுனீங்க. உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன். நான் நாகைப்பட்டினம் போக விரும்பல, பழையாறைக்கே போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு வானத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, நீ கொடும்பாலூருக்கு போக ஆசைப்படுறியாக்கும். அது நியாயம்தான். அங்கேயே உன்னை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் இப்படின்னு அனிருத்தர் சொல்லிருக்காரு. இல்ல ஐயா, கொடும்பாலூர் போறதுக்கு நான் விரும்பல. இந்த உலகத்தை விட்டே வேற ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு விரும்புறேன். உங்களுடைய ஆட்கள் கிட்ட சொல்லி, அதோ அங்க தெரியுதே அந்த பலிபீடத்துல என்னைய பலி கொடுக்க சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கா. தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைக்கிறதா நான் சொன்னேன். அதனால நீ வேற ஒரு உலகத்துக்கு தான் போகணும் அப்படின்னாலும் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போக முடியாது. ஐயா, என்ன வீணா துன்புறுத்தாதீங்க. நான் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல போறதில்ல. என்ன உங்களுடைய மகளா நினைக்கிறதா இருந்தா, கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னது உண்மையா இருந்தா இப்படின்னு வானத்தை முடிக்கிறதுக்குள்ள, மகளே, அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உன்னை நான் பெத்த மகளாத்தான் நினைக்கிறேன். உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு ரொம்பவே வேண்டியவங்க அப்படிங்கறது ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம். உன்னுடைய பெரிய தந்தையும் நானும் 40 வருஷங்களா தோழர்கள். ஆனா ராஜாங்க காரியத்துல சிநேகிதம், உறவு இது எல்லாமே பாக்குறது கிடையாது. பெற்ற தந்தை அப்படின்னும் பார்க்க முடியாது, அருமை குமாரி அப்படின்னும் பார்க்க முடியாது. ஏன், சக்கரவர்த்தியோட காரியத்தையே பாரேன். தன்னோட சொந்த பையன் ராஜாங்கத்துக்கு விரோதமா சதி செஞ்சதுனால அவனையே சிறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கட்டளை இடலையா? ஐயா, பொன்னியின் செல்வரை பத்தியா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவரு ராஜாங்கத்துக்கு விரோதமா என்ன சதி செஞ்சாரு? ஓஹோ, உனக்கு அது தெரியாது போல. இலங்கையில போர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வர் போனாரு. அங்க நம்மளுடைய வீர படைகள் இலங்கை படைகளை முறியடிச்சது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதி இல்லையா? இத தெரிஞ்சுக்கிட்டதும் சக்கரவர்த்தி தன்னுடைய திரு குமாரரையே சிறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு கட்டளை அனுப்பிச்சாரு. இளவரசர் அந்த கட்டளைய மீறி கடல்ல வேணும்னே குதிச்சு தான் இறந்து போயிட்டதா ஒரு பொய்யான விஷயத்த பரப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா கரை ஏறி எங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்காரு. இந்த விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவர் இருக்கிற இடத்த நீ சொல்றதுக்கு மறுக்கிற போல. அப்படிப்பட்ட ராஜாங்க விரோதிய நீ மறைச்சு வைக்க முயற்சி செஞ்ச அப்படின்னா அதுவும் பெரிய குற்றமாகும். அதனால நீ சொல்லிடுதாயே அப்படின்னு முதன் மந்திரி கேட்டிருக்காரு.
வானத்திக்கு இதுவரைக்கும் அவ அடக்கி வச்சிருந்த ஆத்திரம் எல்லாமே இப்போ பீறிக்கிட்டு வெளியில வந்திருக்கு. பொன்னியின் செல்வரை பத்தி முதன் மந்திரி சொன்ன இந்த அவதூறுகளை எல்லாம் அவளால பொறுத்துக்கவே முடியல. அந்த சாது பெண் வீர ஆவேசமே உருவெடுத்தவ மாதிரி மாறி சொல்லியிருக்கா. ஐயா, நீங்க சொல்றது ஒண்ணுமே உண்மை கிடையாது. இளவரசர் மேல வீணா அபாண்டமா பழி சுமத்துறீங்க. இலங்கையில நம்மளுடைய படைகள் சோர்வடைஞ்சிருந்த அந்த சமயத்துல இளவரசர் அங்க போனதுனாலதான் அவங்க உற்சாகத்தோட போராடினாங்க. பொன்னியின் செல்வர் தான் இலங்கையில நம்மளுடைய வெற்றிக்கு காரணமானவர் அப்படிங்கறது உலகம் அறிஞ்ச உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்துட்டு இலங்கை மக்கள் அவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. போர்ல புறமுதுகிட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்ட தங்களுடைய அரசனுக்கு பதிலா இளவரசரை அவங்களுடைய அரசன் ஆக்கிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. புத்த குருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு கொடுத்திருக்காங்க. பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. அப்படிப்பட்ட நேர்மையானவரை பத்தி நீங்க இவ்வளவு அவதூறு சொல்றீங்க. இளவரசர் தந்தையோட கட்டளை அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அதுக்கு சிறைப்பட்டு நேரா தஞ்சாவூருக்கு தான் அவர் கிளம்பி வந்தாரு. அவரு கடல்ல வேணும் அப்படின்னு குதிக்கல, தன்னோட அருமை சிநேகிதரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் குதிச்சாரு. சக்கரவர்த்திக்கு விரோதமா அவரு சதி செய்யவும் இல்ல. இந்த அபாண்டங்கள் எல்லாத்தையுமே கேக்கறதுக்கு என்னோட காது என்ன துர்பாக்கியம் செஞ்சதோ தெரியல இப்படின்னு வானதி சொல்லிட்டே இருந்திருக்கா. அனிருத்தர் லேசா சிரிச்சுக்கிட்டே, பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்ளோ ஆத்திரமா பறிஞ்சு பேசுறத கேக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஐயா, நீங்க இப்போ சொல்றதுல பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என்னோட உள்ளத்தை பறி கொடுத்தது என்னமோ உண்மைதான். இத உங்ககிட்ட இருந்து நான் மறைக்கிறதுக்கு விரும்பல. ஆனா அவரு இந்த அனாதை பெண்ணுக்கு தன்னோட உள்ளத்துல இடம் கொடுத்திருக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயமும் இல்ல. வானத்துல ஜொலிக்கிற சந்திரன் மேல அன்றில் பறவை காதல் கொள்ளலாம், ஆனா சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒண்ணு இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது இப்படின்னு வானதி சொல்லியிருக்கா. ஆஹா, என்னோட அருமை நண்பரோட மகள் இவ்ளோ சிறந்த கவிதா ரசிகையா இருப்பா அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சே. இளைய பிராட்டி குந்தவையோட அந்தரங்க தோழி தானே நீ அப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. போதும் போதும், உங்களுடைய புகழ்ச்சிய கேக்கறதுக்கு நான் விரும்பல. ஒன்னு என்ன என்னோட வழியில போறதுக்கு விடுங்க, இல்ல அப்படின்னா உங்களுடைய ஆட்களை கூப்பிட்டு கட்டளையிடுங்க. பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பத்தி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிஞ்சிருக்குது, அதனால அவரு இப்போ இருக்கிற இடமும் உனக்கு அவசியமா தெரிஞ்சிருக்கணும். அத மட்டும் சொல்லிடு. உன்னை உடனே உன்னோட பெரிய தந்தை கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவரு இலங்கையில இருந்து திரும்பி வந்துட்டு இருக்காரு. இவ்ளோ நேரத்துக்கு அவர் மதுரைக்கே வந்திருப்பாரு அப்படின்னு அனிருத்தர் பேசிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல, ஐயா, உங்களை மாதிரி ஒரு வஞ்சம் நிறைஞ்சிருக்கிற மனுஷரோட சிநேகிதமா இருக்கிறவரு என்னுடைய பெரிய தந்தை கிடையாது. எனக்கு உற்றார் உறவினர்களே கிடையாது. இளவரசரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறத தான் நானும் சொன்னேன். வேற எதுவும் என்கிட்ட இருந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. வீணா தாமதம் செய்யாதீங்க. தாமதம் செய்யக்கூடாதுதான், பலமா மழை வர மாதிரி இருக்குது. மழை மட்டும்தானா வரும்? உங்களை மாதிரி இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இடி, மின்னல், பிரளயம் எல்லாமே வரும் இப்படின்னு வானத்தி சொல்லிட்டு இருந்தது சரி அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த சமயம் ஒரு பெரிய நீளமான மின்னல் வானத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலை வரைக்கும் பாஞ்சு ஓடி ஜொலிச்சிட்டு மறைஞ்சிருக்கு. மின்னல் மறைஞ்சு இருள் சூழ்ந்த உடனே அண்ட கடாகங்களும் அதிர்ற மாதிரி ஒரு பேரிடி இடிச்சிருக்கு. பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்க இருக்கான் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். நான் நினைச்சது ஊர்ஜிதமாயிடுச்சு. இளவரசன் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்திய கொண்டு போறதுக்காக தான் கிளம்பியிருக்க. அது உண்மையா இல்லையா? ஐயா, இது வீண் வேலை. உங்களுடைய கேள்வி எதுக்குமே இனி நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ராஜாங்கத்துக்கு துரோகமா சதி செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த கடுமையான தண்டனைய உனக்கும் கொடுக்க வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. தண்டனைய எதிர்பார்த்துதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, பலிபீடத்துல என்னுடைய தலைய வைக்கணுமா அப்படின்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். சேச்ச,
நீ கொடும்பாலூர் வேளிர் மகள் இல்லையா? உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனை கொடுக்கலாமா? அதோ பாரு அந்த யானைய. இப்படின்னு அனிருதர் சொன்னதும் வானதி அவர் காமிச்ச அந்த திசையில திரும்பி பார்த்திருக்கா. அங்க கண்ணங்கரிய குன்று மாதிரி யானை ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. ஒரு கருங்கல்லுனால செய்யப்பட்டு அது மேல மை பூசப்பட்ட உருவத்தை மாதிரி அது தோணிருக்கு. அதோட அந்த கருமைய நல்லா எடுத்து காட்டுற மாதிரி ரெண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைஞ்சு இருந்திருக்கு. பெண்ணே, கஜேந்திர மோட்சம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கதானே? யானையோட அபய குரலை கேட்டு திருமால் ஓடி வந்து முதலைய கொன்னு கஜேந்திரனை மோட்சத்துக்கு அனுப்புனாரு. அதுக்கு பதிலா இந்த கஜேந்திரன் எத்தனை எத்தனையோ பேரை அந்த திருமால் வாழ்ந்துட்டு இருக்கிற மோட்ச உலகத்துக்கே அனுப்பி இருக்குது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதானே, உன்னோட விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கிற நேரத்துல நிறைவேத்தி வைக்கும். அது தன்னோட துதிக்கையினால உன்னை தூக்கி எடுத்து சுத்தி வீசி எரிஞ்சதுனா நீ நேராவே மோட்ச உலகத்துக்கே போய் விழுந்துருவ. இப்படின்னு அனிருத்த பிரம்மராயர் சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு. அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கியிருக்கு. அதாவது அவளுடைய உடம்பு சிலிர்த்திருக்கு. இந்த மந்திரி மனுஷரே கிடையாது, மனித உரு கொண்ட அரக்கன் அப்படின்னு நினைச்சிருக்கா. கோமகளே, கடைசியா கேக்குறேன், பொன்னியின் செல்வன் இருக்கிற இடத்த சொல்றியா, இல்ல இந்த கஜேந்திரனுடைய தும்பிக்கை வழியா மோட்சத்துக்கு போறியா? இப்படின்ற சொற்களை கேட்டதும் வானதிக்கு திருப்பியும் மனோதைரியம் வந்திருக்கு. ஐயா, கஜேந்திரனை என்கிட்ட வர சொல்றீங்களா, இல்ல நானே கஜேந்திரன் கிட்ட போகட்டுமா அப்படின்னு கம்பீரமா கேட்டிருக்கா. அனிருத்தர் தன்னோட கையினால சமிக்ஞை செஞ்சிருக்காரு. அத்தோட அவரு வானதிக்கு புரியாத பாஷையில ஏதோ சொல்லிருக்காரு. யானை பூமி அதிர்ற மாதிரி நடந்து வந்திருக்குது. வானதிக்கு பக்கத்துல வந்ததும் தன்னோட நீண்ட தும்பிக்கைய வானதியோட மலர விட மிருதுவா இருக்கிற உடம்புல சுத்தி வளைச்சிருக்குது. அவளை பூமியிலிருந்து தூக்கிருக்கு. அந்த ஒரு சில கணத்துல வானதியோட மனசுல பல பல எண்ணங்கள் அலையலையா பாஞ்சு மறைஞ்சிருக்கு. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்தோட இருக்கிறத நினைச்சு அவளுக்கே வியப்பா இருந்திருக்கு. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னைய பயங்கொல்லி அப்படின்னும் கோழை அப்படின்னும் அடிக்கடி சொல்லுவாங்களே, அவங்க இந்த சமயம் இங்க இருந்து என்னோட தைரியத்தை பாத்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பத்தி தெரியாம போகாது. பொன்னியின் செல்வருக்காக நான் வீரத்தோட உயிரை விட்டேன் அப்படிங்கறத பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அத இளவரசர்கிட்டயும் சொல்லியே தீருவாங்க. அப்போ இளவரசர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அந்த ஓடக்கார பெண்ணை விட கொடும்பாலூர் வேளாரோட மகள் தைரியசாலி அப்படின்னு அப்பவாவது அவர் தெரிஞ்சுக்குவாரு தானே இப்படின்னு வானதி நினைச்சிட்டு இருந்திருக்கான். யானையோட தும்பிக்கை ரொம்ப மெதுமெதுவா மேல போய்கிட்டே இருந்திருக்கு. அதோட சேர்ந்து வானதியும் மேல போயிட்டு இருந்திருக்கா. ஆமா ஆமா, அந்த பிரம்ம ராட்சதர் சொன்னது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னைய நேராவே மோட்சத்துக்கே அனுப்பிட போகுது. அடுத்த நொடி என்னைய வீசி எரிய போகுது. எவ்வளவு தூரத்துல போய் விழுவேனோ தெரியல, ஆனா விழும்போது எனக்கு சுயநினைவு இருக்காது. அதுக்குள்ள என்னோட உயிர் போயிடும் இப்படின்னு வானதி நினைச்சிருக்கா. வானதி இப்போ யானையோட மத்தகத்துக்கு மேலேயே போயிட்டா. கண்களை மூடிக்கிட்டா. யானை தன்னோட துதிக்கைய சுத்தி இருக்குது. வானத்திய வீசி எறியறதுக்கு அது தயாரா இருந்திருக்கு. அந்த சமயத்துல கடவுள் அருளால வானதி தன்னோட சுயநினைவை இழந்துட்டா. இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல வானத்திய அந்த யானை வீசி எரிஞ்சிருதா, அவ எங்க போய் விழப்போறா, அனிருத்த பிரம்மராயர் எதுக்காக இப்படி செஞ்சாரு, இந்த விஷயம் குந்தவை தேவிக்கு தெரிய வருதா, அனிருத்த பிரம்மராயருக்கு இளவரசரை பத்தி இவ்வளவு விவரங்கள் எப்படி தெரிஞ்சது, வானதி மயக்கம் போட்டிருக்காளா இல்ல அவளுடைய உயிர் பிரிஞ்சிருச்சா, இந்த விஷயம் பொன்னியின் செல்வருக்கு தெரிய வருதா அப்படின்ற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.